மக்களே, ஸோ சித்து ஹாலிடேஸ்ல இருந்து பேசுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த மதுரை சாரி வந்து அந்த ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட் பிளாக் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை போக போகிறோம். லைக் வந்து கேபின் ரைடு எடுக்க விடுவாங்களான்னு தெரியல, முடிஞ்சளவுக்கு சைடு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இந்த பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் உட்காந்து பின்னாடி போ பின்னாடி போகணும்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அது வந்து லேடிஸ் சீட்டு போலது, அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் உட்கார வேணாம்னு சொல்கிறாங்க. நம்ம முடிஞ்சளவுக்கு வந்து சைடு வியூ எடுக்கலாம். மொதல் போய் நம்ம வந்து அந்த கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகுது, டிக்கெட் ப்ரைஸ் என்னன்றது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் போட்டுறேன். ஒரு சிலத்தில் உள்ள போனால் பஸ்ஸில் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா பஸ்ஸு கொஞ்சம் இப்போ டக்குனு மதுரையில் வேலை எதுவும் வைங்களா, நம்ம ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு பஸ் பிடிச்சி போகிறோன்னு வைங்களா, எடுக்க விட மாட்டாங்க. அதனால் நான் அப்படியே கேன்சல் பண்ணிடுறேன். வேறு ரூட்டு மட்டும் தான் கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. முடிஞ்சால் ஒன்று வந்து கேபின் ரைடை கவர் பண்ணலாம், இல்லை சைடு வியூ பார்க்கலாம். நம்ம போக போகிறது ஒரு கவர்மெண்ட் பஸ் தான். கவர்மெண்ட் பஸ்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம முடிஞ்சளவுக்கு அதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க, ராஜபாளையத்துலேருந்து மதுரை செல்லும் வழியே நம்ம கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன பஸ் இருக்குதுன்னு தெரியல, பஸ்ஸு போய் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ராஜபாளையத்துலேருந்து மதுரை போகிற பஸ்ஸு. ஸோ மதுரை போகிற பஸ்ஸில் போகுமா? ஸோ லைக் வந்து இது எக்ஸ்பிரஸ் பஸ் இது. ஆனால் பட் கோயம்புத்தூர்னு போட்டுருக்காங்க, என்ன மேட்டர்ன்னு தெரியல. ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு கவர் பண்ணுவோம் என்ன பஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம உட்காந்துப்போம். ஸோ இங்கே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் வந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தா கேபின் தெரியுற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே மக்களே, ஸோ மதுரை போகக்கூடிய மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ஏரியாச்சு. ஆனால் பட் இது காஞ்சிபுரம் தான் போட்டுக்கிறாங்க தெரியுச்சு, கோயம்புத்தூர் போட்டுக்கிறாங்கன்னு தெரியல, மேபி மாற்றலான்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் போர்டு மாற்றாமல் இருக்கிறாங்க போல, இல்லை இந்த ரூட்டில் எதாவது ஆப்ரேட் ஆகுதுன்னு சரியாக தெரியல. ஓகே, ஸோ இது ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9:26, அதாவது 9:30 ஏறி இருக்கிறேன். அங்கே போய் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸோட விஷயம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். கால் வைக்கிற மேட்ரு எப்படி இருக்குன்னு தெரியும் சொல்லிட்டு உங்களுக்கு, சீட்டு பேக் எப்படி தெரியுதுன்னு தெரியும் உங்களுக்கு. லைக் ஓகே, பட் குட் அம்யூனிட்டிஸ் தான், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை இது வரைக்குமே வந்து. ஸோ இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த ராஜபாளையத்துலேருந்து நீங்கள் இந்த ரூட்டு போகிறீங்கன்னா சேர்த்து பின்னாடியெலாம் உட்காந்துடாதீங்க, தூக்கி தூக்கி போடுவோங்களுக்கு வந்து. நான் வரும்போது அந்த ஒரு அனுபவம் அந்த ஒரு வழி இல்லையாதுன்னு அனுபவிச்சேன். அதோட வீடியோ கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதே மாதிரி நான் பின்னாடி போய் தேட்டமே உட்காந்து வச்சு நல்லா தூங்கினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரூடு ரொம்ப மோசமாக இருந்தது. தூக்கி தூக்கி போடுறதால வந்து நம்மளால் சுத்தமாக ஒன்றுமே எடுக்க முடியல. ஓகே, ஸோ இந்த ரூட்டை நம்ம கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கேபின் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டிக்கெட் வந்து டிக்கெட் ப்ரைஸ் என்ன சொல்லிட்டு நான் பே பண்ணுறேன். இந்த டிக்கெட்டுக்கு எடுத்து வேணா மேலே வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து இப்படி தான் இருக்கும், கவர்மெண்ட் பஸ்ஸோட சீட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ சீட் இப்படி தான் இருக்கும். ஓகே, நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கலாமா? யா ஓகே மக்களே, ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு சொல்லிட்டு எந்த பஸ்ஸில் போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்எஸ்சி பஸ்ஸில் தான் போகிறேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் க்ரீன், ஸோ அந்த பஸ்ஸில் தான் போகிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 9:00 அங்கே ஏறினேன். லைக் மேபி வந்து ஒரு 12:00 மேபி அங்கே போயிடுவான்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து கிலோமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 95 கிலோமீட்டர். இங்கே எந்தெந்த ரூட்லாம் கவர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜபாளையம் சங்கரன் கோயில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன் கோயில், கிருஷ்ணன் கோயில், திருப்பரங்குன்றம், மதுரைங்க. ஸோ அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா திருமங்கலம். ஸோ இந்த ரூட்டெல்லாம் கவர் பண்ணுது. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ரன்வே ரெஸ்டாரண்ட்ல எதுவுமே நிறுத்த மாட்டுறாங்க. ஸ்ட்ரீட் அங்கே பஸ் எடுத்தாலும் ஸ்ட்ரீட்டாக மாதிரி போயிட்டே இருந்தது. பஸ்ஸோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 லாக் பண்ணி ஓட்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா 60-70 அதுலேயே லாக் பண்ணி ஓட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி வில்லேஜுக்குள்ளதான் போறதால வந்து நடுவில் நிறைய வில்லேஜ் ஓட்டுறாங்க, நிறுத்தி நிறுத்தி தான் ஏற்றினாங்க. ஸோ நிறைய கொஞ்சம் 60-70 லாக் பண்ணி ஓட்டிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம போயிட்டு கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து அந்த ராஜபாளையம் டு மதுரை வந்தோம். ஸோ மதுரை பஸ் ஸ்டாண்டு வாசலில் தான் நிற்கிறோம், இறக்கி விட்டுட்டாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து 9:30 எடுத்தாங்க, இங்கே வந்து 11:50. ஸோ இவ்வளோ மணி நேரம் டிராவல் ஜேர்னி ஆயிருக்குது. ஸோ அதான் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி வந்து 85 ரூபா டிக்கெட் ப்ரைஸ். வழி பார்த்தீங்கன்னா வந்து என்ன வழி கூட்டிருந்தாங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் சங்கரன் கோயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணன் கோயில், லைக் வந்து திருமங்கலம். ஸோ அந்த ரூட் வழியே கூட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த டிராவல் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். லைக் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மதுரையோட பஸ் ஸ்டாண்டு விலாக் பார்க்கலாம்.